ஹலோ ஃபீவியோஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஜான்வரி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையோட டேட் அண்ட் டைமிங் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது நம்ம நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்மாவாசை என்றாலே வந்து நல்ல ஒரு நாள்னு சொல்லுவாங்க தோஷம் இல்லாத நாள்ன்றதுனால நம்ம எந்த காரியத்தையும் தொடங்கறதுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க ஜனவரி மாதத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வரக்கூடிய அமாவாசை நாள் சனி அமாவாசை நாள் ஆகும் சனி அமாவாசைத்துக்குடைய த முக்கியத்துவம் என்ன அதோட பலன் என்னன்றதையும் சேர்த்தே இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்வோம் அமாவாசை என்றாலே நல்ல நாள் ஆகும் எதை வேணாலும் தொடங்கலாம் அமாவாசை என்றால் என்ன செய்ய வேண்டும் கேட்டிங்கன்னா வருடத்தில் பன்னெண்டு முறை நமக்கு ஒவ்வொரு மாதமும் அமாவாசையாக வருகிறது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் இறந்த இறந்தவங்களுக்கு வந்து தவசம் கொடுக்கதும் தர்ப்பணம் கொடுக்கதும் படையில இட்டு அவங்களை வணங்கி நி செய்யறதும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கிய காரியமாகும் வண் மா வருஷத்தில் பன்னெண்டு முறையும் நம்ம செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு முறையும் செய்யணும் தான் அதை வந்து எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆனால் வந்து ஆடி அமாவாசலின் தை அமாவாசை வரைக்கும் நம்ம தர்ப்பணத்துக்கு கொடுக்கறதுக்கு உகந்த நேரமாக ஆன்மீகத்திலே குறி குறிப்பிட்டு வச்சுருக்குறாங்க அதனால் ஆறு மாதம் நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ அந்த ஆறு மாதம் தவறாமல் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் நம் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அதுதான் வந்து தர்ப்பணம் ஆகும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆறு மாதத்தில் செய்யணும் மகாலய பட்சத்திலும் செய்ய வேண்டும் இது ரொம்ப பெரிய விஷயம் தான் இதை நீங்க வந்து தவறவிடாமல் செய்வது நல்லதே சனி அம்மா சனி அமாவாசை என்றால் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நம்ம முன்னோர்களோட ஆசையும் வேணும் குலதெய்வத்தோட வழிபாடும் வேணும் நம்மளோட பூர்வ ஜென்மம் புண்ணியம் ஆகும் இதை தான் நம்ம ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் நடத்தி செல்கின்றது அந்த வரிசையில் ஏழரை நாட்டு சனியோ இல்லை அஷ்டம சனியோ எப்பேற்பட்ட சனியில் எப்படியில் இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் சனி பகவானும் அதாவது முன்னோர்கள் நீங்கள் வணங்குவதனால் அவங்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்போது இந்த சனீஸ்வர பகவானும் மகிழ்ந்து நமக்கு அதுலேருந்து கஷ்டங்கத்துலேருந்து நம்ம விடுவிப்பார்ன்றது தான் ஒரு சன்னீஷ் சனி அமாவாசையோட பலனாகும் அதாவது நீங்கள் வந்து சனீஸ்வரர் வந்து மனசு குளிர செய்யணும் அவங்க முன்னோர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கும் போதும் ஏழை எளியோர்களுக்கு தானம் தர்மம் செய்யும் பொழுதும் அதை ஊனமுற்றவங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக எதாவது தானம் பண்ணால் செய்யும் பொழுது சனீஸ்வரர் பகவான் மகிழ் செய்வார் நம்ம முன்னோர்களுக்கு வந்து அவங்க ஞாபகார்த்தமாக நம்ம யாருக்காவது துணிமணி எடுக்க கொடுக்க கொடுக்கும்போதும் சனீஸ்வரர் பகவான் மகிழ்ச்சி அடைகின்றார் இதன் மூலயமாக நம்ம இதன் மூலமாக நாம் ஏழரை சனியோ அஷ்டம சனியோ இந்த சனி பகவானை கிடுப்பிடி நாம் தப்பித்து கொள்வோம் தான் சனி அமாவாசையுடைய முக்கியத்துவம் நாள் ஆகும் சரி வாங்க டேட்டை பார்க்கலாம் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்றைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா ஜான்வரி இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்று தான் வந்து சனி அமாவாசை அதாவது சனிக்கிழமை அன்று தான் அன்றைக்கி சாட்டர்டே ஆகும் சனிக்கிழமை அன்று சனி அமாவாசை ஆகும் சனி அமாவாசோட டைமிங் என்னன்றதை பார்த்தரலாம் அதாவது திதியோட டைமிங் என்னென்னு பார்த்தரம் ஜான்வரி இருபத்தி ஒன்றாந்தேதி தொடங்குது ஆறு பதினெட்டு ஏஎமுக்கு தொடங்கி அதற்கு மறுநாளும் ஜான்வரி இருபத்தி ரெண்டாந்தேதி ரெண்டு இருபத்தி மூணு ஏஎமுக்கெல்லாம் அது முடிவடைகிறது சனி அமாவாசைனால் நீங்கள் என்ன ஏதுன்னு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் நீங்கள் எப்போயும் போல் இந்த தை அம்மாவாசையும் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுங்க அந்த தானம் தர்மம் பண்ணுங்கள் இது கூடுதலாக நீங்கள் சனீஸ்வரனையும் நீங்கள் வந்து குளுமைப்படுத்த போகிறீங்க அதாவது பிரீத்திப்படுத்த போகிறீங்க அதாவது அவ்வளோ சந்தோஷப்படுத்த போகிறீங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் யாருக்காவது உடைகள் வாங்கி கொடுங்க இல்லைன்னா சிவன் பக்தர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காகித காகி உடை வாங்கி கொடுங்க ஆணோ பெண்ணோ அவங்க காகி உடையை வாங்கி கொடுங்க சிவன் பக்தர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவியை நீங்கள் செய்யுங்க இல்லை ஸ்டிக்கு வேணுமா ஸ்டிக்கு வாங்கி கொடுங்க இல்லை உங்களால் ரொம்ப வசதியாக இருந்தீங்கன்னா மூணு சக்கர ரெண்டு சக்கர வகை தள்ளு வண்டி இல்லைங்கன்னா அவங்க தான் வாங்கி கொடுங்க இப்படி ஏதாவது ஊனமுற்றவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அது வந்து சன்னிசம்பாக சீக்கிரமாக பிரீத்தி செஞ்சிடும் பிரீத்தினா வேறு ஒன்றும் இல்லைங்க சந்தோஷம் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரே வழி போன முற்றவளுக்கு நீங்கள் தானம் தர்மம் செய்வது உங்களால் இயன்றதை உதவி செய்வது அப்படி இல்லையா அந்த சனி அமாவாசை நாளில் நீங்கள் வந்து யாருக்காவது த வசுத்திர தானம் செய்யுங்க அந்த வழியாக கூட அவரை பிரீத்தி பண்ணலாம் சந்தோஷப்படுத்தலாம் இந்த சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்